நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு விஷயம் தேர்தல். தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்து முடிச்சிட்டாலும் கூட மற்ற மாநிலங்களில் பல கட்டங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் நடந்த இந்த தேர்தலில் ஏகப்பட்ட குளறுபடிகள், ஒன்றா ரெண்டா ஒவ்வொரு விஷயங்கள்லேருந்து எல்லாமே குளறுபடிகள். எதிர்கட்சிகள் பலத்த குற்றச்சாட்டு, தலைமை தமிழகத்தின் தலைமை தேர்தல் அதிகாரி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறாரு அப்படிங்கிறதெல்லாம். இப்போ முதல்ல வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது, அந்த விஷயத்தை பற்றி எடுத்துக்குவோம். வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் எங்கேயுமே இல்லை. அதாவது இந்த தடவை ஒரு பேச்சு இருந்தது, அவ்வளவு பெரிய அளவு பணம்லாம் கொடுக்கப்படல அப்படின்னு கிடையவே கிடையாது. பல இடங்களில் கொடுத்தாங்க, ஆனால் எல்லாருக்குமே அந்த பணத்தெல்லாம் அவங்க கொடுத்துறது கிடையாது. இப்போ என்கிட்ட கொண்டு வந்து ஒரு 1000 ரூபாயை வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா, நான் 2000 ரூபாயை கொடுத்து உங்களால் தயவு செஞ்சு எலெக்ஷனில் நிற்க சொல்லாதன்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி வில்லங்க முடிச்ச ஆளுங்கள்கிட்ட எல்லாம் அவங்க வரமாட்டாங்க. ஸ்லம் பீப்புள் அந்த மாதிரியான மக்கள்கிட்ட தான் வந்து போவாங்க. பல இடங்களில் சோதனைகளும் நடந்துச்சு. சோதனைகளில் கட்டுக்கட்டாக பணம் பிடிச்சாங்க, அதுவும் வாசகம்தான், உண்மைதான். ஆனாலும் கூட அதுலேயும், அதாவது நீங்கள் தண்ணியில் பாய்ஞ்சா அவன் தரையில் பாய்வான் அப்படிங்கிற மாதிரி, காரை தானே நீங்கள் வந்து சோதனை போடுவீங்க, காரில் வர மனுஷங்களை தொட்டு தடவி சோதனை போடுறது இல்லை, இடுப்பை சுற்றி பணத்தை கட்டிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ போக வேண்டியது, போக வேண்டிய நேரத்தில், அதுவும் கடைசி எலெக்ஷனுக்கு முதல் நாள், அதுக்கு முதல் நாள்லாம் ரொம்ப நல்லாவே வேலை நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். போன சட்டமன்ற தேர்தலுக்கு எனக்கு எலெக்ஷன் டியூட்டி போட்டிருந்தாங்க. எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங், அதாவது பறக்கும் படை மாதிரி தான், ஒரு இனோவா கார், அதில் முன்னாடி நாம், பின்னாடி ஒரு எஸ்ஐ, ரெண்டு காவலர்கள், இவங்களோட இந்த ஏரியா நமக்கு அப்படின்னு அலாட் பண்ணிடுவாங்க. உண்மையாகவே என்ன நடந்தது அப்படின்னா, அரசாங்கத்தினுடைய பணம் தான் வீணாக போணுச்சு. அது என்னுடைய சொந்த அனுபவம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஐ சொல்லிட்டார், சார் கை மாற வேண்டியெல்லாம் கை மாறி இருக்கும், நீங்கள் வந்து போய் சுற்றி கித்தி ஒன்றும் பிடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணல. பேசாமல் சுற்றி வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு பார்க் வாசலில் ஒரு மர நிழல நிப்பாட்டிட்டு அந்த எஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் குரட்டை விட்டு தூங்கினாங்க. பேசாமல் உட்காந்துருந்தேன், சும்மா சுற்றி 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 இந்த ஏரியா போப்பா அந்த ஏரியாவுக்கு போப்பான்ட்டு டிரைவரை விரட்டி இது தான் பண்ணாங்க. அவ்வளோ அப்படின்னா இதுக்குண்டான பெட்ரோல் செலவு, நம்ம அதிகாரிகளுக்கு அலவன்ஸு எல்லாமே எவ்வளோ வேஸ்ட் ஆகுது. போக வேண்டியது போய் சேர்ந்துடும் சார், நீங்கள் நினச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது, வேணால் பப்ளிக்காக வந்து பகலில் கொடுப்பான் அப்படின்னு அந்த அதிகாரி அந்த எஸ்ஐ எங்கிட்ட கேட்டார். வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறதுல இந்தியாவுக்கே முன்னுதாரணமான நாடு நம்ம தமிழ்நாடு. அந்த அளவுக்கு ஒரு பெருமையை நம்ம வந்து வாங்கியிருக்கோம், இது ஒரு விஷயமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாக்காளர்கள் பட்டியலில் பேரே இல்லை, கொத்து கொத்தாக காணாமல் போயிருக்கு. எங்கே போணுச்சு, மாய மந்திரம் போட்டு எதை காணாமல் போணுச்சா? எல்லா இடங்கள்லையும் பிரச்சனைகள், சண்டைக்கு வராங்க, என்ன பண்ண முடியும், அதிகாரிகளால் ஒன்றுமே செய்யவும் இல்லை. லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னா போட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த தடவை நானும் மைக்ரோ அப்சர்வராக போயிருந்தேன், போயிருக்க இடத்துல என்னால் பதில் சொல்ல முடியல. என்னுடைய மேலதிகாரியை கேட்டால் அவங்க ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாங்க, இல்லைன்னா லிஸ்ட்டில் பேர் இல்லை அப்படின்னா அலோவ் பண்ணாதீங்கன்னு. அத்தனை மக்களும் கூடிட்டாங்க, எங்களை நீங்கள் வேணும்னே, எங்கள் இன மக்களை நீங்கள் வேணும்னே புறக்கணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பெரிய கும்பல் கேம்பஸ்க்குள்ளே பெரிய கும்பலே கூடிடுச்சு. எப்படி இந்த வாக்காளர் பட்டியலேருந்து பேர்கள் விடுபட்டு போணுச்சு அப்படிங்கிறது புரியாத புதிர். செத்தவன் பேரெலாம் உள்ளே இருக்குது, சாகாதவன் பேர் லிஸ்ட்லேயே இல்லை. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. சாமானிய மக்களுக்கு நீங்கள் வந்து சொல்லிட்டாங்க ஓட்டு போட முடியாது அப்படின்னு. இதே பிரபலமான நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ஸ்ரீகாந்த், இவங்களுக்கெல்லாம் மட்டும் எப்படி ஓட்டு போட அனுமதிச்சாங்க தெரியல, ஏன்னா அவங்களோட பேரும் லிஸ்ட்டில் இல்லை. இல்லாத பொழுது கூட எப்படி இவங்க வந்து இதை அனுமதி கொடுத்தாங்க அதுக்கு அப்படிங்கிறது தெரியல. அப்படின்னா சட்டம் எல்லாருக்கும் ஒன்றுன்னு சொல்கிறீங்க, ஆனால் விஐபிக்கு ஒரு சட்டமாகவும் சாதாரண மனுஷனுக்கு ஒரு சட்டமாகவும் தான் இன்னைக்கு சட்டம் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வாக்குச்சாவடிக்குள்ளே புகைப்படம் எடுக்கக்கூடாது. வாக்குச்சாவடிக்குள்ளேனா அந்த கேம்பஸ்க்குள்ளேயே
புகைப்படம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அங்கே அங்கேயே டிஸ்பிளேயில் ஒட்டி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லாருமே வந்து பிக்னிக் வந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறது. சேனல்கள் எல்லாம் பார்க்குறப்போ எல்லாரும் சர்வசாதாரணமாக ஃபோட்டோ எடுக்கிறாங்கங்கிறது தெரியுது. அதிகாரிகள் ஏன் இப்படி அலட்சியம் காட்டினாங்க, இஷ்டத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதாவது நடிகர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பின்னாடியே ஓடி போய் அவங்க நிற்கிற வரைக்கும் 20 நிமிடம் கால் கடுக்க காத்திருந்த விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் பார்த்தேன் யூடியூப் சேனலில். இதில் என்ன இருக்குது, பாவம் அவர் அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கிறனால தர்ம சங்கடத்தில் அவர் நெளிகிறார். அவர் என்ன பண்ணுவார், அவர் ஒரு விஐபியாக போயிட்டார், பிரபலமாக போயிட்டார். அவர் அப்படியே அவருக்கு முகத்துக்கு நேராக எடுத்துக்கிட்டே நின்றா அவரும் வலிக்காத மாதிரியே எவ்வளோ நேரம் தான் நடிக்கிறவர், அப்படியே பேசாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே அவரும் அந்த க்யூவில் போயிட்டே இருக்கார். அதுக்கு பேசாமல் அந்த அதிகமாக வந்து அவர் அந்த இடத்துல வீடியோ எடுக்கிறத பக்கத்தில் இருக்க காவல்துறை அதிகாரிகள் பார்க்கத்தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் வந்து ஓட்டு போடுறத மக்கள் வந்து ஏதோ உடனே போய் போய் வீடியோ எடுக்கிறது அதை யாருமே கண்டுக்கிறதே இல்லை. அதாவது ஸ்பெஷல் பர்மிஷன், மீடியாக்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன், பத்திரிகையாளர்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் அது கொடுப்பாங்க. சாதாரண மற்ற நபர்களுக்கு அந்த மாதிரியான அனுமதியெல்லாம் கிடையவே கிடையாது. அதிகாரிகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். பல இடங்களில் இந்த விதி காற்றில் பறக்க விடப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகளோடு தான் இந்த மத்திய அரசு தேர்ந்தெடுப்பதற்கான எலெக்ஷன் நடந்திருக்கு. 100% ஓட்டு போடணும்னு வந்து தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனால் 100% வாக்காளர்களுடைய பெயர்கள் இருப்பதே கிடையாது. நான் பார்த்த பூத்தில் வெறும் 40% ஓட்டு தான் விழுந்தது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தோம், நீங்கள் அதில் சரி பார்த்துருக்கலாம். வாசம் தான் அதெல்லாம், அது பொதுமக்கள் மேலே தப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, இதை போய் சரி பார்த்துருக்கணும். ஆனால் ஏதோ ஓரளவுக்கு இருந்தால் பரவாயில்ல. தமிழ்நாடு முழுக்க இது ஏதோ திட்டமிட்ட சதி மாதிரியே அப்பட்டமாக தெரியுது. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு விட்டு போன அந்த பெயர்கள்லாம் இருந்திருந்ததுன்னா இன்னும் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும்.